ஸ்கோர் நம்ம எனக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் மேக்ஸ் புக்கில் எண்ணியல் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட்டு ஃபைவ்வில் சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம் சரிங்களா சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னுடன் ரெண்டை கூட்டுங்கள் பிறகு ஐந்தால் பெருக்கவும் அதிலிருந்து பத்தை கழிக்கவும் அதனை நாலால் வகுத்தால் பதினஞ்சு கிடைக்கும் எனில் நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது யாருன்னு நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அந்த எண்ணு என்னென்னு நம்மளுக்கு தெரியலை ஓகேங்களா அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எண்ணை எக்ஸுன்னு வச்சுருக்கேன் சரிங்களா எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த எண்ணுடன் என்ன பண்ணணுமா ரெண்டை கூட்டணுமா அந்த எண்ணு என்னன்னு தெரியல அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன் எக்ஸோடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டை கூட்ட போகிறோம் ஓகேங்களா கூட்டிட்டு அஞ்சால் பெருக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பரை விட தான் என்ன பண்ணணும் அஞ்சை பெருக்கணும் இந்த ரெண்டுக்குமே என்ன பொருந்தும் அப்படின்னா இந்த அஞ்சு பொருந்துங்கிறனால ப்ராக்கெட் பண்ணி அஞ்சுன்னு போட்டுக்கலாம் இந்த இன்ட்டு போட்டாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா அஞ்சால் பெருக்கவும் அதிலிருந்து பத்தை கழிக்கவும் அப்படின்னு சொல்லி இதிலிருந்து என்ன பண்ணணுமா பத்தை கழிக்கணுமா பத்தை கழிச்சிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஏன்னா அதனை நாலால் வகுத்தால் இதை என்ன பண்ணணுமா அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நாலால் வகுக்கணுமா பை நாலுன்னு போட்டிருக்கேன் நாலுன்னு நாலால் வகுத்தால் பதினஞ்சு கிடைக்கும் இதெல்லாம் வகுத்தால் ஈக்குவலிட்டி என்ன கிடைக்குமா பதினஞ்சு கிடைக்கும் இந்த கான்செப்ட்டை தான் அவங்க அந்த லைனில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இப்போ போட்டுட்டோம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அஞ்சு எடுத்து இந்த எக்ஸோடவும் இந்த ரெண்டோடவும் பெருக்க போகிறோம் சரிங்களா அஞ்சு எடுத்து எக்ஸோட பெருக்குன்னா அஞ்சு எக்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டையும் அஞ்சையும் பேர் ஐ ரெண்டு பத்து ஓகேங்களா இங்கே உள்ள மைனஸ் பத்து அப்படியே இருக்குது வகுத்தல் நாலு ஈக்குவல் டு பதினஞ்சு ஓகேங்களா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் கேன்சல் ஆயிடும் பத்து ப்ளஸ் பத்து இது மைனஸ் பத்து அப்போ என்ன ஆயிரும் பத்தில் பத்து போச்சுன்னா ஜீரோ ஆயிரும் அதான் கேன்சல் பண்ணி கட்டிடுங்க சரிங்களா அப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா அஞ்சு எக்ஸ் இருக்குது ஓகேங்களா இந்த பெரு இது எப்படி நாலு வகுத்தில் இருக்குது ஓகேங்களா வகுத்தில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்களாக மாறிடும் அதனால நான் பெருக்கல் நாள்ன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன மட்டும்தான் தேவை அப்படின்னா எக்ஸு மட்டும்தான் தேவை ஓகேங்களா அதனால் எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஈக்குவல்ட்டு பதினஞ்சு பை பதினெ நாலு அப்படியே வச்சுட்டு இங்கே இருக்குது இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த இடத்துல பெருக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் பெருக்கல்ல இருக்குது பெருக்கல்லில் இருக்கிற வந்து ஈக்வோட்டிங் இந்த சைடு வரும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா வகுத்தலாக மாறிடும் ஓகேங்களா இப்போ கீழே கொண்டு வந்தாச்சு இப்போ அடிக்கப் போகிறேன் ஓர் அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு ஈக்குவல் டு மூணு இன்ட்டு நாலுன்னு இருக்குது ஓகேங்களா மூணு நாலையும் பேருக்குன்னா நான் மூணு பன்னெண்டு ஓகேங்களா அப்போ எக்ஸு ஈக்குவல் டு என்ன அப்படின்னா பன்னிரெண்டு அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ஓகேங்களா அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா பன்னிரெண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா செவன்த்து சம்மு காமாட்சி என்னும் பல வணிகன் முப்பது ஆப்பிள்களையும் ஐம்பது மாதுளைகளையும் விற்கிறார் அவருக்கு ஒரு ஆப்பிள் ஆர்எஸ் ஆப்பிள் ரூபாய் எட்டு லாபமும் ஒரு மாதுளையால் அஞ்சு நட்டமும் கிடைத்தது எனில் அவரது மொத்த லாப நட்ட தொகையினை காண்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பல வியாபாரி இருக்கார் சரிங்களா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பலா விற்கிறாரு ஆப்பிளும் மாதுளையும் விற்கிறார் ஓகேங்களா எத்தனை ஆப்பிள் விற்கிறாருன்னா முப்பது ஆப்பிள் விற்கிறாரு அதில் அவருக்கு ஆப்பிள் விற்கிறனால எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னா எட்டு ரூபா லாபம் வந்திருக்கு ஓகேங்களா ஐம்பது மாதுளை விற்கிறாரு அதில் நட்டம் எவ்வளவு வந்திருக்குன்னா அஞ்சு ரூபா வந்திருக்கு ஓகேங்களா ஏனில் அவரது மொத்த லாபமோ நட்டமோ ஏதோ ஒன்று வந்திருக்கும் அந்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாங்க சரிங்களா அப்போ இதோட ஆன்சரை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆப்பிள் லாபம் ஒரு ஆப்பிளுக்கு எவ்வளவு லாபம் கிடச்சிச்சுன்னா எட்டு ரூபான்னு சொல்லியிருக்காங்க அதை எட்டுன்னு போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ முப்பது ஆப்பிள் லாபம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா இந்த முப்பதோடு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எட்டை பெருக்குனால் நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியும் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முப்பதையும் எட்டையும் பெருக்க போகிறேன் சரிங்களா முப்பது இன்ட்டு எட்டு ஓகேங்களா எட்டு எடுத்து ஜீரோவில் பெருக்கணும் ஜீரோ எட்டையும் மூணையும் பெருக்கணும் எட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேங்களா அப்போ இதை ரெண்டையும் பெருக்கணும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா இரநூத்தி நாற்பது வந்துருக்கு ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஆப்பிள் விற்றுனால எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா லாபம் எவ்வளவு வந்திருக்குன்னா இரநூத்தி நாற்பது வந்திருக்கு இது ஆப்பிளோட கணக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மாதுளை விற்றுருக்காரு ஓகேங்களா ஒரு மாதுளைக்கு நட்டம் எவ்வளோதுன்னா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா நட்டம் கிடச்சிருக்கு அப்போ அவர் எத்தனை மாதுளை விற்றுக்காரு அப்படின்னா ஐம்பது மாதுளை விற்றுருக்காரு சரிங்களா அப்போது ஐம்பது மாதுளைக்கு நட்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஐம்பதோட என்ன பண்ணணும் இந்த அஞ்சை பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு நட்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும் ஓகேங்களா அப்போது ஐம்பது இன்ட்டு அஞ்சை பெருக்குனா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஐம்பது இன்ட்டு அஞ்சு ஓகேங்களா அஞ்சு எடுத்து ஜீரோட பெருக்கணும் ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓகேங்களா அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா இரநூத்தி ஐம்பதுங்கிற ஆன்சர் வருது ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிட்டோம் ஆப்பிளுக்கு லாபம் எவ்வளவு இரநூத்தி நாற்பது மாதுளைக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா இப்போ இதுலேயே பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அவளுக்கு லாபம் கிடச்சிருக்கா நட்டம் கிடச்சிருக்கா அப்படின்னா அவருக்கு நட்டம் தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ நட்டம் ரூபாய் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த தொகையை கோயிட்டு ஆப்பிள் விற்றுனால எவ்வளோ பணம் கிடச்சுன்னா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா மாதுளை விற்றுனால எவ்வளோ நட்டம் கிடச்சுன்னா இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா ஏன் இந்த இடத்துல மைனஸ் போட்டுருக்கேன்னா நட்டங்கிறத நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸில் தான் காட்டியிருக்கணும் ஓகேங்களா அப்போது இரநூத்தி ஐம்பதுலேருந்து மைனஸ் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பது ஓகேங்களா இப்போ ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ அஞ்சில் நாலு போச்சுன்னா ஒன்று ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ இது ரெண்டில் எது பெருசுனா இரநூத்தி ஐம்பது தான் பெருசு அதுக்கு என்ன சைன் இருக்குன்னா மைனஸ் அப்போ எவ்வளவு கிடச்சிருக்கு அப்படின்னா மைனஸ் பத்து கிடச்சிருக்கு ஓகேங்களா இந்த மைனஸ் எதை மீன் பண்ணும் அப்படின்னா நட்டத்தை மீன் பண்ணும் சரிங்களா அப்போ எவ்வளோ தொகை அவ கிடச்சிருக்குன்னா நட்ட தொகை தான் கிடச்சிருக்கு நட்ட தொகை எவ்வளவு அப்படின்னா நட்டம் ஈக்குவல் பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லி ரை பண்ணிக்கிற ஓகேங்களா திரும்ப சொல்கிறேன் ஒரு பல கடை வியாபாரி இருக்கார் அவர் ஆப்பிளும் மாதுளையும் விற்க ஓகேங்களா அவர் முப்பது ஆப்பிள் விற்றனால அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இரநூத்தி நாற்பது ஓகேங்களா ஒரு மாதுளை வித்து ஐம்பது மாதுளை விற்றுருக்காரு அதில் எவ்வளவு அவருக்கு நட்டம் கிடச்சிருக்குன்னா இரநூத்தி ஐம்பது கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ அவருக்கு என்ன லாபமும் நட்டமும் ஏதோ ஒரு தொகை கிடச்சிருக்கும் அதை எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ இரநூத்தி நாற்பதையும் இரநூத்தி ஐம்பதையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு அப்படி சொல்லி தெரிஞ்சிடும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ